ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, யோகி பாபு நடிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேட்டர் ரிலீஸ் ஆனால் பன்னிக்குட்டி படத்துடைய ஓடிடி ரிலீஸை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி 3 நாள் தான் அந்த படம் தேட்டர்லேயே ஓடிச்சு. ஏன்னா அந்த படத்தை பார்க்கறதுக்கு எந்த ஒரு ஆடியன்ஸுமே வரல. இந்த படத்தை அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. லாக்டவுன்லேயே இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ஒரு சில ஆடியன்ஸ் இந்த படம் சரியில்லாத மாதிரி தான் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு அவங்க எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணாம தான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தியேட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஃப்ளாப் ஆயிருச்சு. இப்போ அந்த பன்னிக்குட்டி படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை சன்எக்ஸ்ட் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த படத்தை நாளைக்கு, அதாச்சும் August 12 இந்த படத்தை பிரீமியர் பண்ண போறாங்க. நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆக போற படத்துக்கு அவங்க இன்னைக்கு தான் அப்டேட் கொடுக்குறாங்க. சன்எக்ஸ்ட் மட்டும் இல்ல, இந்த படத்தை ஜியோ சினிமாவும் ரிலீஸ் பண்றாங்க. நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த படத்தை சன்எக்ஸ்ட்ல பிரீமியர் பண்றாங்க. அதாச்சும் நீங்க 12 மணிக்கு அவங்க பிரீமியர் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை சன்எக்ஸ்ட்ல போய் கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.